பீகாரில் வளர்ச்சிக் கொள்கைகளுக்கு மக்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்ததை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு கடிதம் எழுதியுள்ள பிரதமர், பீகாரில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் தமக்கு திருப்தி அளித்துள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலத்தை மேலும் மேம்படுத்த நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பதவியில் நீடிப்பது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பீகாரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு ஏற்கனவே 2 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன. மூன்றாவது கட்டமாக நாளை மறுநாள் 15 மாவட்டங்களை உள்ளடக்கிய 78 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். இதே நாளில் வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ்@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.